Hi, I am Dr. Vinodh Kumar, consultant cardiologist working in Prashant Super Specialty Hospital, Kolathur. Poduva chest pain sonna adu vandu heart pain gastric pain illa vera edhaachu pain nu or doubt varum ellarkum. So maina heart pain ku adhaavadhu irudhayam sambandhapatta valiku gas problem adha gastric pain appdin sambandhapatta valiku vidhyasam kandupidikkadhu kashtama irukum podumakkalukku. Appadina generally vandu heart pain nu paathina அதாவது நெஞ்சு வலி வந்து இங்கே நெஞ்சு பகுதி இல்லையா, நெஞ்சு பகுதியில் இந்த கழுத்து வலி, கை வலி, ரெண்டு கை வலி ரெண்டுமே இருக்கலாம். இப்போ கேஸ்ட்ரிக் பெயின்னா யூஸ்வலாக வயிற்று பகுதியில் இருக்கும் இல்லை நெஞ்சு பகுதியில் இருக்கும். இப்போ கேஸ்ட்ரிக் பெயின் வந்து யூஸ்வலாக சாப்பிட்டு உடனே வரலாம், சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் வரலாம், சாப்பிட்டு வலி உடனே தண்ணி குடித்தாலோ இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்டா சரியாக போயிடும். ஆனால் செஸ்ட் பெயின் அப்படி கிடையாது, வலி வந்துச்சுன்னா பரவிக்கிட்டே இருக்கலாம், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் சரியாகலாம். சப்போஸ் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் மேலே பெயின் இருக்குதுன்னா ரொம்ப யோசிக்காமல் உடனே ஒரு கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட்டோ இல்லைன்னா ஃபிசிஷியனையோ பார்க்க வேண்டியிருக்கும். அதுலேயும் முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ், பிபி இருக்கிறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க, அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, ஃபேமிலியில் வந்து அதிக பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி செஸ்ட் பெயின் வந்தாலோ வேறு ஏதாவது சிம்டம் அதாவது அதிகமாக வேர்த்து கொட்டுது, மூச்சு வாங்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நம்ம செல்ஃப் மெடிக்கேஷன் அதாவது நம்மளே ட்ரீட் பண்ணிக்கிறது ட்ரை பண்ண வேண்டாம். உடனே ஒரு நல்ல டாக்டர் பார்த்து ஒரு இசிஜி எடுத்து அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எமர்ஜென்சியில் பார்க்குற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ்னு நினச்சி பக்கத்தில் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட் பண்ணி இல்லைனா அவங்களே மருந்துகள்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் டிலேடாக அதாவது எப்போ வரணுமோ அதாவது கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம் செஸ்ட் பெயின் ஸ்டார்ட் பண்ணி இருதய சம்மந்தப்பட்ட வலி இருந்துச்சுன்னா குறைஞ்சது அரை மணி நேரத்தில் டாக்டரை பார்த்தா ரொம்ப நல்லது. அதே அது ஹார்ட் அட்டாக்குன்னா அது குறைஞ்சது 3 மணி நேரத்தில் பார்த்தா அது வந்து உயிர் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 மணி நேரத்துக்கு மேலே வந்தாங்கன்னா 3 மணி நேரம், 6 மணி நேரம், 12 மணி நேரம் ஆக ஆக அந்த இருதய தசைகள்லாம் செயல் இழந்து போய் அப்புறமா நம்ம பண்ணுற சிகிச்சையே பலன் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ்னு யோசிச்சுட்டே வீட்டில் இருக்காமல் உடனே ட்ரீட்மெண்ட் அதாவது மெயினாக நான் சொல்கிறேன் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் கூட கொஞ்சம் பெயின் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அதாவது 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா உடனே ஒரு டாக்டரை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா சார், எக்ஸசைஸ் பண்ணால் ஹார்ட் ப்ராப்ளம் வருமா? அது இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான ஒரு சினிமா ஸ்டார் ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு, ஆனால் அது எப்போ ஆரம்பிக்கிறோம், எவ்வளோ பண்ணுறோம், எந்த இன்டென்சிட்டியில் பண்ணுறோம், முறையாக பண்ணுறோமா அதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து 30 வயசுக்கு மேலேயே ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எடுத்த உடனே நான் இன்றைக்கி வந்து நான் 1 ஹவர் பண்ண போகிறேன், 2 ஹவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உடம்புல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதாவது அவங்க டயபெட்டிக்காக இருக்கலாம், ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கலாம், உள்ளே வந்து ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் செக்அப் பண்ணிவிட்டு ஒரு அவங்க சிம்டம்ஸ் கேட்டால் கூட போதும், செக்அப் இல்லைனா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பிபி இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் ட்ரீட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதாவது ஹார்ட்னால் இது எக்ஸசைஸ்னால் வர இந்த டெத்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறவங்களே ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது அதுக்கப்புறம் அந்த சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அன்னெசரி சப்ளிமெண்ட்ஸ், ஹெல்த்தி சப்ளிமெண்ட்ஸ் இல்லை அன்னெசரி அன்வான்ட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால அந்த ஹார்ட் மசில்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகலாம், ஹார்ட்டுக்குள்ளே பிளாக்ஸும் வரலாம். இது வந்து நம்மளுக்கு உடலுக்கு தெரியாமே இருக்கும், திடீர்னு ஒரு நாள் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அது அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுனால சடன் டெத் ஏற்படலாம். மூணாவது வந்து எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறவங்க கூட ஏதாவது ஒரு சிம்டம் அதாவது நெஞ்சு வலி வருது, கொஞ்சம் மயக்கம் வருது, இந்த மாதிரி உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸசைஸ் நிறையா பண்ணால் சரியாக போய்டு நினச்சிட்டு எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, உடனே நிறுத்திட்டு உடனே ஒரு டாக்டர் பார்க்கணும் இல்லை அங்கே லோக்கலாக ஒரு பார்த்து ஒரு இசிஜி எடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கனாலே நம்ம மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் டெத்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லோரும் உடனே ஜிம்முக்கு போகணும், நான் வெயிட் தூக்கணும், பயங்கரமாக வெயிட் தூக்கி நம்ம நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றது தான் எக்ஸசைஸ்ன்னு கிடையாது.
நான் பொதுவாக சொல்கிறது எல்லாருக்கும் ஒரே ஒரு அறிகுறி தான், எக்ஸசைஸ்னாலே நல்லா நடக்கணும், சைக்கிளிங் பண்ணலாம், இல்லை ஸ்விம்மிங் பண்ணலாம், இல்லைனா முடிஞ்சவங்க ஜாகிங் பண்ணலாம். முக்கியமாக 40 வயசுக்கு மேலே எல்லோரும் இப்போ வந்து ஒர்க் ரிலேட்டடாக நம்ம வந்து வி ஆர் ஆல்வேஸ் சிட்டிங் அண்ட் டூயிங் த ஒர்க், நடந்து நடக்கிறது வேலை செய்கிறன்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரேராகி போச்சு. அதனால் எல்லாருமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது சுகர் இருக்கிறவங்க தான் பண்ணணும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாதமே, எல்லாருமே ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ டாக்டர்ஸ் கூட இப்போ யாருமே நடக்கிறது கிடையாது, எல்லாருமே உட்காந்துட்டு தான் இருக்கிறோம், வேலை பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு என்ன உடலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாக இருன்றது தெரியாமல் போயிடுது. அதனால் டெய்லி வாக்கிங் எவ்வளோ நடக்கணும் அப்படின்னா டெய்லி அட்லீஸ்ட் 1/2 hour நடக்கணும், வாரத்தில் 5 நாளாவது நடக்கணும், அது ரெகுலராக பண்ணும். இப்போ எக்ஸசைஸ்னால் வந்து நம்ம வந்து எப்போயுமே வந்து ஆண்கள் நடந்து வாக்கிங் பயிற்சின்னு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ லேடிஸு கூட இப்போ வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து கன்சிடர் பண்ணி எல்லாருமே எனிபடி மோர் தென் 30 இயர்ஸ், எஸ்பெஷலி மோர் தென் 40 இயர்ஸ், லேடிஸ் விமன் மோர் தென் 60 இயர்ஸ்னால் கம்பல்சரியாக வாக்கிங் போகணும். மூட்டு வலி இருந்தால் அவங்களால் வாக்கிங் பண்ண முடியல அப்படின்னா ஸ்டாட்டிக் சைக்கிள்னு ஒன்று கிடைக்கும், அதையும் பண்ணலாம். இல்லைனா அதுக்கு தகுந்தாப்புல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜிம்மில் கேட்கலாம், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட் ஃபார் எவ்ரிபடி, மென் விமன் அண்ட் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பகிர்ந்துக்கோங்க, அவங்களும் பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.